சக்தியால ஆயுள் விருத்தி செய்ய போறேன், நீ வீட்டுக்கு என்ன செய்ய போறீங்க அதையும் கொஞ்சம் விவரமாக சொல்லி போடுங்க. வீட்டுக்கா என்ன வேணும் கேட்டுக்கோ. நெல்லு குத்த, மாவரைக்க, நீரரைக்க மிஷினு, அல்லும் பகலும் ஆக்கி இறக்க அதுக்கு ஒரு மிஷினு, கொல்லப்புறத்துல குழா வைக்கணும், குளிர் மிஷின், கூட வைக்கணும், போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? பட்டனை தட்டி விட்டா ரெண்டு தட்டுல இட்லியும் காஃபி நம்ம பக்கத்தில் வந்துடணும். கட்டிலுக்கு மேல ஃபேனு, காத்து சுத்தணும், காலங்காட்டும் கருவியும் வேணும். விஞ்ஞானத்தை வளர்க்க போறேண்டி, மேனாட்டான விருந்து கலச்சி காட்ட போறேண்டி. அன்னைக்கு சொன்ன விஷயங்கள் அத்தனையும் இன்னைக்கு வந்துட்டா இல்லையா? வந்துட்டு அருமையான தலைப்பு கொடுத்திருக்கீங்க, சமூக ஊடகங்கள் கொடுமையா கொடையா. முதல்ல கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ரெண்டு கொடுமை ஆடிச்சான். அது மாதிரி ஒரு கொடுமை வந்து பேசிட்டு பேருக்கு இன்னொரு அடுத்த ஒரு கொடுமை உட்கார்ந்துட்டு இருக்கு. அழகா சொல்லுவாங்க, கார்த்திகைக்கு பிறகு மழையும் இல்லை, கர்ணனுக்கு பிறகு கொடையும் இல்லைம்பாங்க. கர்ணனுக்கு பிறகு நமக்கு கிடைத்த ஒரே கொடை சமூக வலைதளங்கள் தான் பேசுறதுக்கு நாங்க ரெண்டு பேரும் வந்திருக்கோம். இதை நல்லா கை தட்டுங்க, அப்பதான் எங்க ஐயா காசு தருவார். கஷ்டப்பட்டு வாய்ப்பு எடுத்துட்டு வந்திருக்கு. என்ன ஒரு பேச்சு எங்க சாந்தாமணி அம்மா, அங்க கொடுமை, அங்க சரியில்லை, இங்க சரியில்லை. எங்க என்னங்க உங்களுக்கு சரியில்லை? சமூக ஊடகங்கள் இல்லைன்னா நம்மளுக்கு நமக்கு இல்லை, இந்த புத்தக கண்காட்சியே இல்லை. இன்னைக்கு ஒரு புத்தக திருவிழா சிவகங்கையில நடக்குன்னு சொன்னா ஒவ்வொரு வீட்டை கதவை தட்டி பட்டிமன்றம் நடக்குது வாங்க, பட்டிமன்றம் நடக்குது வாங்க, பட்டிமன்றம் நடக்குது வாங்கன்னு சொல்ல முடியுமாக்கா? சமூக வலைதளங்கள் மூலமாகத்தான் நாம் விளம்பரப்படுத்தினோம் என்பதனை நந்தி கிட்ட தரமாக நீங்கள் எங்க ஆளுக்கு ரெண்டு ரெண்டு செல்போன் வச்சிருக்காங்க ரெண்டு பேர். போகும்போது என்கிட்ட கொடுத்துட்டு போயிருங்க, நல்ல செல்போனை வச்சு. இப்போ வீட்டுல சில ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மனைவி சமைச்ச உணவை நல்லா சாப்பிட்டுட்டு சமையலும் சரியில்லை மனைவியும் சரியில்லைன்னு பேசுவாங்க பாத்தீங்களா? அது போலதான் செல்போனை நல்லா பயன்படுத்திக்கிட்டு செல்போன் சரியில்லை, சமூக வலைதளங்கள் சரியில்லைன்னு பேசுறதுக்கு ரெண்டு கோஷ்டி வந்திருக்காங்க. ஏங்க இன்னைக்கு நான் சொல்றேன், ஆணும் பெண்ணும் இல்லாத உலகத்தை எப்படி கற்பனை செய்து பார்க்க முடியாதோ அது போலத்தான் ஆன்லைனும் பெண் டிரைவும் இல்லாத உலகத்தையும் கற்பனை செய்து பார்க்க முடியாது. ஒரு மனிதன் கண்ணீர் துணை இல்லாமல் கூட வாழ்ந்து விடலாம், கணினி துணை இல்லாமல் அவரால் வாழ முடியாது. பிறந்த குழந்தை எல்லாம் இன்னைக்கு பிறந்த குழந்தை கொஞ்ச நாளையில முதல் வார்த்தை என்ன சொல்லும், தாத்தா தாத்தா தாத்தான்னு சொல்லும். அப்போ இப்ப பிறக்கிற குழந்தை தேத்தா அலாரம் இருக்கு, கடிகாரம் இருக்கு, இதெல்லாம் அந்த செல்போனுக்குள்ள நம்ம பார்க்கலாம். ஒரே விஷயத்துல பக்கத்துல வச்சுட்டு எல்லா வேலையும் பேங்க் விஷயங்கள் எல்லாம் முடிக்கலாம், கரண்ட் பில் கட்டலாம், இபி பில் கட்டலாம், எல்லாமே அந்த இதுல முடிச்சிடலாங்க. கரண்ட் பில்லும் இபி பில்லும் ஒண்ணுதான். அவசரத்துல சொல்லி மட்டும் இல்லைங்க, இப்போ 100 அடிச்சோம்னா அவசர போலீஸ் வந்துடும், 101 அடிச்சோம்னா நம்முடைய டிராபிக் போலீஸ் வந்துடும், 103 அடிச்சோம்னா தீயணைப்பு படை வந்துடும், 108 அடிச்சோம்னா ஆம்புலன்ஸ் வந்துடும்ங்க, 1008 அடிச்சோம்னாக்கே நம்முடைய மருத்துவத்திற்கான அந்த ஊர்தி வந்துடும், 1098 அடிச்சா பெண்களுக்கான பாதுகாப்பு அதிகாரிகள் நம்மளை தேடி வருகிறார்களே.